மாதவர்க்கரசான மன்னர்க்கு மன்னாக வந்த மகராஜனியே, மண்டிசையும் மிண்டிசையும் மென்றசையும் நின்றசையும் வாசனாம் போஜனியே, ஆதினி மஅஷூக்கு ரஹமானு நீயனக்கான மஹபூபு நீயே, ஹக்கானியத்திலே சொக்கு மிருசாது தந்தருள் செய்ய வந்தனியே, வேதனி வேதவே சாந்தனி எனையாளும் வித்தகன் தானும் நீயே, மெஞ்ஞான வீடினி வீட்டின் விளக்கினி விரிகதிர்ச்சுடரும் நீயே, நாதனி நவநாத சித்தனி முத்தனி நாதாந்த மூர்த்தினியே, நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதன் மஹியுத்தீனே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிதாத்திஹி வஸிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அல் மௌசூமி பிஜமீஇ ஸிமாத்திஹி வஆலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மாயீன், அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே சர்வபுகழும் உதித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார்து ஆலம் சையதுனா முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் அனைவர்கள் பேரிலும், மெய்நிலை கண்ட ஞானி இறையன்பில்ல இத்தஃபானி சையதுனா வ கௌசுனா மொஹீத்தீன் ஷேக் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பேரிலும், அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய எங்களுடைய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹுதில்லஹுல் ஆலி அன்னவர்கள் பேரிலும், அவர்கள் தம் தகப்பனார் அஷேக் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள் பேரிலும், அவுலியாக்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் அனைவர்கள் பேரிலும் சலவாத்து சலாம் உண்டாவதாக வேண்டிய பின், அன்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, அன்பு சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா وَجَادِلْهُمْ بِالَّتِي هِيَ أَحْسَنُ إِنَّ رَبَّكَ هُوَ أَعْلَمُ بِمَنْ ضَلَّ عَن سَبِيلِهِ وَهُوَ أَعْلَمُ بِالْمُهْتَدِينَ. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم فَإِنِّي أَدْعُوكَ بِدِعَايَةِ الْإِسْلَامِ أَسْلِمْ تَسْلَمْ يُؤْتِكَ اللَّهُ أَجْرَكَ مَرَّتَيْنِ فَإِنْ تَوَلَّيْتَ فَإِنَّ عَلَيْكَ إِسْمَ الْأَرِيسِيِّينَ. சதக நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடும் புனிதமான மஜ்லிஸிலே நாங்கள் அனைவரும் வீற்றிருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரஹமத்தையும் அவர்களுடைய ஷஃபாத்தையும் ஆதரவு வைத்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு முஃமினும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்து இன்றி சுவனம் செல்ல முடியாது. இது நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினருக்கு மாத்திரமல்ல, ஏனைய நபிமார்களுடைய சமுதாயத்தினருக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்து சிபாரிசு இல்லாமல் அவர்கள் சுவனம் செல்ல முடியாது.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்னால் அவர்களுடைய காலத்து நபிமார்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டது சரி, அவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததின் பின்னால், நுபுத்துவம் வழங்கப்பட்டதின் பின்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு நபி என்று பிரகடனம் செய்ததின் பின்னால், அவர் நபி, முன்னைய நபியாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவர் வாழ்ந்திருந்தால், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய ஏவல். ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும், அவருடைய போதனைகளுக்கு உதவி புரிய வேண்டும். இவ்வாறு நபிமார்களோடு அல்லாஹ்க்கு சுபஹான வ தஆலா ஆலம் அர்வாஹிலேயே உடன்படிக்கை செய்து விட்டான். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நபியாக உங்களை நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற முஹம்மது நபி அவர்கள் எல்லா சமுதாயத்தினருக்கும் பொதுவானவர்கள். ஏன்? வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகத்தார் அனைவருக்கும். யார் அடங்குவார்கள், யார் அடங்க மாட்டார்கள்? ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசியாக ஒரு குழந்தை சைனாவிலே பிறக்குமாம் என்று ஷேகுல் அக்பர் மஹீதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபுசூஸுல் ஹிக்கமிலே கூறுகிறார்கள். கடைசியான ஒரு குழந்தை அது எங்கே பிறக்குமா? சைனாவில் பிறக்குமா? அவன்தானே அந்த சைனா தானே அதிலே முதலிடம். சனத்துகை கூடிய மக்கள் பெருகிய இடம் சைனா. அப்ப அவன் அவன்ட நாள் தான் கடைசி பிள்ளையும் பிறக்கும். கடைசி வரைக்கும் முயற்சிப்பான். அப்ப கடைசியாக அந்த பிள்ளை உள்பட இந்த லில் ஆலமீன் என்ற அந்த அல்லாஹ்வினுடைய இறை வசனத்திற்குள் அடங்கி விடுவார்களா இல்லையா? அடங்கி விடுவார்கள். அப்ப ரஹமத்துல்லில் ஆலமீன் உலக மக்கள் அனைவருக்கும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தினருக்கு மாத்திரமல்ல, அல்லது அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை எதிர்த்தவர்களுக்கு, நிராகரித்தவர்களுக்கு, பகைவர்களுக்கும் ரஹமத்தாகவே அன்றை உங்களை நான் அனுப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான் அல்லவா. அப்ப உலக மக்கள் அனைவருக்கும் ரஹமத்து. அவர் காபிராக இருக்கட்டும், முனாஃபிக்காக இருக்கட்டும், யஹூதியாக இருக்கட்டும், நசாராவாக இருக்கட்டும், மஜூசியாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அனைவருக்கும் ரஹமத்தாகவே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அருளாக, அருள் பிளம்பாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லோருக்கும் எந்த அருள் வேண்டும்? இல்லா ஐயத கம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் யாரும் சுவனத்தில் நுழைய முடியாது, உங்களுடைய அமல்களை கொண்டு, நீங்கள் புரிகின்ற அமல்களை கொண்டு உங்களில் எவரும் சுவனம் செல்ல முடியாது. வலா அந்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் உங்களுடைய அமலை கொண்டு சுவனம் செல்ல முடியாதா நாயகமே என்று சஹாபாக்கள் வினவ, வலா அனே, நானும் சுவனம் செல்ல முடியாது, இல்லா ஐயத கம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னையும் சுவனத்தில் நுழைத்தாலே ஒளியே என்று சொன்னார்கள். இப்ப சுவர்க்கத்திற்கு போராக்கள் எல்லாம் ரஹமத்தை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் சுவனம் நுழைய முடியும். அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டுதான் சுவனம் நுழைய முடியும். அது நபி ஆதமாக இருந்தாலும் சரி,
நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியாக இருந்தாலும் சரி, மூசா நபியாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாவினுடைய ரஹமத்தை கொண்டுதான் அனைவரும் சுவனம் செல்ல முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதின் மூலமும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. அப்போ உலக மக்கள் அனைவருக்கும் ரஹமத்தாக வந்தவர்கள்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிக்கு ரஹமத்தாக எவ்வாறு வந்தார்கள்? அவன் எதிரி, அவனை வாளெடுத்து போர் செய்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு எதிராக. அப்படியானால் அவனோடு சண்டை செய்வது அவனுக்கு எந்த விதத்தில் ரஹமத்தாக ஆக முடியும் என்று எங்களுடைய மனதிலே ஒரு கேள்வி வரும். எதிரியோடு சண்டையிடுவது எதிரிக்கு எவ்வாறு ரஹமத்தாக ஆக முடியும்? அது அவனுக்கு ரஹமத்து தான். ஏன்? ஒன்று, அவன் காபிராக இருந்தால் அவனுடைய அதாபை விட்டும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைக்கிறார்கள். அவன் காபிராக இருந்து நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் அந்த குஃப்ரிலேயே வாழுவான், அவனுடைய பாவங்கள் அதிகமாகும். அப்பொழுது அவனோடு சண்டையிட்டு அவனை ஜெயித்து அவனுக்கு ரஹமத்து செய்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அவனுக்கு செய்கின்ற ரஹமத்து, அவனுடைய தண்டனையை குறைத்தது. முனாஃபிக்காக இருந்தால் அவனோடு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்தார்கள்? காலு நஷது அன்னக்க ரசூல் ரசூலுல்லா, வந்து என்ன சொன்னாங்க ரசூல்லாட்ட முனாஃபிக்கீன்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று சொன்னார்கள். வல்லாஹு யஅலமு இன்னக்க லரசூலு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான், நீங்கள் அவனுடைய தூதர் என்பதை அவன் அறிவான். வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், அவளுக்கு தெரியாது நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறது, அவளுக்கு தெரியாது, பொய் சாட்சி சொல்கிறார்கள் முனாஃபிகீன்கள். அப்ப ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் ஏத்தி வச்சிட்டான், இவன் வந்து பொய் சொல்றான்னு குர்ஆன் வசனம் மூலம் வஹி மூலம் அல்லாஹ் சொல்கிறான். அவனை தண்டித்தார்களா? உடனடியாக உடனடியாக அவனை தண்டிக்கவில்லை. அவனை உடனடியாக தண்டிக்க முடியுமா முடியாதா? ரசூலுல்லாவுக்கு முடியும். அவ்வாறான ஒரு அதிகாரம் ஆட்சியிலே இருந்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் தண்டிக்கவில்லை, பொறுமையாக இருந்தார்கள் முனாஃபிக்கங்களுடைய விஷயத்திலே. இது அவனுக்கு செய்கின்ற ரஹமத்தா இல்லையா? அவனுக்கு இந்த உலகத்திலே கிடைச்ச ரஹமத்தா இல்லையா? இல்ல, அதே நிமிஷம் அவர் வந்து பொய் சாட்சி நீங்கள் ரசூல் என்று சொல்கின்ற அதே வினாடி அவனை கொன்று குவித்து விட முடியும். பெருமானாருக்கு ஒரு உத்தரவு கொடுத்தால் சஹாபாக்கள் துள்ளி எழுந்து அவனை தூக்கி எறிந்து விடுவார்கள் இவ்வுலகை விட்டும். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. இது ரஹமத்தா இல்லையா? அவனுடைய தண்டனையை பிற்போட்டது ரஹமத்தா இல்லையா? சகோதரர்களே, அது ரஹமத்து. எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலக மக்கள் அனைவருக்கும் ரஹமத்தாக தோன்றியவர்கள்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபி இன்றேல் அல்லாஹ் என்ன சொன்னான்? லௌலாக்க லௌலாக்க லமா ஹலக்துல் அஃலாக்க, நீங்கள் இல்லை என்றால் எந்த மண்டலங்கள், வானமண்டலம், பூமி மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், செவ்வாய் கிரகம், எந்த மண்டலங்களாக இருந்தாலும் எந்த கிரகங்களாக இருந்தாலும் எதையுமே நான் படைத்திருக்க மாட்டேன். நீங்க உங்களை படைச்சதின் காரணமாகத்தான் இவை அனைத்தையும் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அப்ப ரசூலுல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த உலகத்தில் அல்லாஹ் யார்,
அவன் எத்தகைய தன்மை உடையவன், எவ்வாறான வல்லமை உடையவன், அவனுடைய அஸ்மாக்கள் எவை, சிஃபாத்துகள் என்னென்ன என்பதை இந்த உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக, அறிவிப்பதற்காக, சொல்லிக் கொடுப்பதற்காக நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். 124,000 நபிமார்களையும் அனுப்பினான். அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹுவை எந்த அளவு அறிந்தால் தானே அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப நபிமார்கள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அறிந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை எந்த அளவு அறிந்திருந்தார்கள்? நபியுல்லாஹ்விடத்திலே ஒரு கூட்டம் வந்து, பனு தமீம், அந்த கூட்டம் வந்து கேட்கிறது, நாங்கள் தீன் சம்பந்தமான சில விஷயங்களை கேட்டறிவதற்காக வந்திருக்கிறோம் நாயகமே, கேளுங்கள். ஹல்க்குகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கே இருந்தான் என்று கேட்டார்கள். கடுமையான கேள்வி. ஹல்க்குகள் என்ன, மனிதர்கள் மாத்திரம் அடங்காது, வானம், பூமி, அரசு, குருசு, லவ்ஹு, கடல், மலை, எல்லா வஸ்தும் ஹல்க்கு, படைப்பு. படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கே இருந்தான் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லா சொன்னாங்க, கான ஃபில் அமாஇ, அவன் அமாவிலே இருந்தான் என்று சொன்னார்கள். அமா என்றால் என்ன சகோதரர்களே? அது இருள், ஹல்க்குகளால் அறிய முடியாத ஒரு நிலை. அத்தகைய நிலைக்கு அமா என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹு தஆலா படைப்புகள் எல்லாம் படைப்பதற்கு முன்னால் எங்கிருந்தானாம்? அமாவிலே இருந்தான். அதற்கு பிறகு வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், பிறகு அரிஷை படைத்தான், அரிஷிலே இருக்கிறான். இவ்வாறு ஒரு ஹதீஸ் வருகிறது. சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அமாவிலே இருந்தான், அறியப்படாத ஒரு நிலையில் இருந்தான். ஹல்க்குகளால் எப்படி, எவ்வாறு, எங்கே, ஏன்? அந்த அமாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமா என்றால் என்ன தெரியுமா? அந்த அல்லாவுக்கு மேலேயும் காற்றும் இல்லை, கீழையும் இல்லை. காற்று கூட படைக்கப்படாத, அப்ப எந்த வஸ்துவுமே இல்லாத நிலை, அது அமா என்று சொல்லப்படும் அரபியிலே. அது ஒரு இருள், அறியப்படாத நிலை, அறிய முடியாத நிலை. அது யாராலும் சிந்திக்க முடியாது. ஏன், அது அறியப்படாத நிலை என்று சொல்லிவிட்டார்களே நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்கூத்து அன்ஹு கதீமுல் அமாவான மௌஜூதனும் சிறுஃபிலே என்று மஸ்தான் சாஹிபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்வா. மஸ்கூத்து அன்ஹு, அந்த நிலையை பற்றி, அந்த இடத்தை பற்றி வாய் பொத்தப்பட்டு விட்டது, பேச முடியாது, பேச யாருக்கும் உத்தரவில்லை, எவருக்கும் அனுமதி இல்லை. அந்த நிலையில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இருந்தான் என்று நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு அப்ப என்ன, அவங்க கேட்ட கேள்வி, அல்லாஹ் கடைப்பளை படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தான் என்று கேட்டதற்கு, அமாவிலே இருந்தான் என்று நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நான் அதை விவரிக்கவும் முடியாது, விவரித்தால் உங்களால் விளங்கவும் முடியாது. ஏன், அது அமா, அதான் அந்த நிலை. அப்ப அப்படியான நிலையில அல்லாஹு தஆலா இருந்தான். இப்போ 124,000 நபிமார்கள் தோன்றினார்கள். அல்லாஹ்வை பற்றி எல்லோரும் அவரவர் சமுதாயத்திற்கு அறிவித்தார்கள்.
நபி மார்கள் வந்து சொல்லலேண்டா அல்லாஹ் அந்த கதையே இருக்காது. அவங்க தான் சொன்னாங்க, அந்த நபிமார்கள் மூலம் தான் அல்லாஹ் வஹி இறக்கி தன்னை பற்றி சொன்னது நபிமார்கள் மூலம், ரசூல்மார்கள் மூலம். அப்ப இதிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இந்த சுபஹான மௌலிதில் ஒரு துஆ ஓதுவோம். என்ன ஓதுவோம்? அலமுல் ஆலமீன் என்று சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் அனைவரை விடவும் மிக சிறந்த அறிவாளி, அறிவுள்ளவர்கள், அறிஞன் என்று சொல்வோம். அப்ப ரசூலுல்லாஹ் உலக மக்கள் அனைவரிலும் பேரறிஞர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலமுல் ஆலமீன். அப்ப ஆதம் நபியை விட அறிஞர் அறிஞரா? மூசா நபியை விட பேரறிஞரா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பேரறிஞரா? ஆம், அப்படித்தான் ஓதுறோம் சுபான மௌலிதில் அலமுல் ஆலமீன். அங்க நபிமார்கள் ஆலமீனுக்குள் அடங்குவாங்களா இல்லையா? ரசூல்மார்கள் அடங்குவார்களா இல்லையா? சகலர்களை விடவும் பேரறிஞர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை எந்த அளவு அறிந்திருந்தார்கள் சகோதரர்களே! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குர்ஆனிலே அவர்களுடைய தரஜாவை விளங்கப்படுத்துகின்ற ஆயத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எந்த அளவு அறிந்திருந்தார்கள் என்று அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான் பல வசனங்களிலே. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியாமல் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு இரவோடு இரவாக தனது வீட்டின் பின்வழியாக வந்து, முன்னாலேயெல்லாம் வரல, அப்போ பயமா? அதுக்கு வேற விஷயம் இருக்கு. பின்வழியாக வந்து இரவோடு இரவாக வருகிறார்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டுக்கு. ஏற்கனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்லியிருந்தார்கள், நானும் நீங்களும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டி ஏற்படும் என்று சொல்லியிருந்தார்கள். சொன்னது முதல் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்தார்கள். எந்த வினாடி கிளம்பு போவோம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களோ நான் தயாராக இருந்துவிட வேண்டும் என்று அந்த வினாடியே தயாராக இருந்துட்டாங்க. அதற்கு பல நாட்களுக்கு பிறகுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை வராங்க. அபூபக்கர் சித்திக் தூங்காம இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் நாயம் அவங்க என்றைக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்களோ அண்டிலிருந்து தூங்கவே இல்லை. இரவையில் வந்துட்டாங்கண்ணா ரசூலுல்லாஹ்வை தட்டிட்டு எல்லாம் நிற்க நாம் விற்கலாமா? அவங்க சொன்னது முதல் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஒரு இரவு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சையிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவருடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வீட்டிலே தூங்காமல் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒட்டகத்தை ரெடியாக்கி வைத்திருந்தார்கள், ஹாதிமை ரெடியாக்கி வைத்திருந்தார்கள். இருக்க ரசூலுல்லாஹ் வாரா. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, இவங்களை கொஞ்சம் போ சொல்லுங்க. யார்? மகளாறு ஆயிஷா நாயகி, அடுத்த மகளாறு அஸ்மா நாயகிய கொஞ்சம் அங்களை போ சொல்லுங்க, ரகசியம் கழிச்சப்படுற மாதிரி சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் நான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே அவர்கள் என்னுடைய மக்கள் இப்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், அப்ப சொன்னாங்க கிளம்புங்க போ. சரி, அந்த நிமிஷம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பல உதவிகள் எல்லாம் செய்து கொடுத்து பிரயாணத்தை புறப்பட்டு போறார்கள். மக்காவுக்கு சில கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது சவுர் குகை, அங்க போறாங்க. மதீனாவுக்கு போறா ஹிஜ்ரத்து
இடையில் சவுர் குகைக்குள்ளே ஒளிஞ்சிருச்சோம். இரவோடு இரவாக போனவர்கள் விடிய போகிறது காவிரியங்கள் வளைத்து சுற்றி வருகிறார்கள் தேடி. கண்ணிலே பட்டுவிடக்கூடாது, எங்கேயாவது ஒரு குகைக்குள் மறைய வேண்டும். சவுர் குகையை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த சவுர் குகைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும். போன உடனே சவுர் குகை வந்ததும் வாசலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிப்பாட்டிவிட்டு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே குகைக்குள்ளே நுழைந்து, ரசூலுல்லாஹி அலைஹி இப்போ குகைக்குள்ளே போகிறாங்க, என்ன காலில் குகை இருக்கும், அதை யாரும் துப்புரவாக்கியிருப்பாங்களா, பூச்சி புழுக்கள் இருக்கும், நட்டுவக்காலி பாம்புகள் இருக்கும் என்ற நோக்கத்தோடு, அதை சுத்திகரிக்கும் நோக்கத்தோடு ரசூலுல்லாவை வாயிலே நிப்பாட்டிவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குகைக்குள்ளே நுழைந்து குகையை சுத்தப்படுத்துகிறார்கள். அதை வடிவ துடைச்சி கூட்டி அதனுடைய பொந்துகளுக்கெல்லாம், பாம்பு வருகின்ற பொந்துகளுக்கெல்லாம் தன்னுடைய ஜுப்பாக்களை கலட்டி பிச்சு அடை வைத்து, இப்போ பார்த்தாங்க சரி நாயகமே வாங்க குகைக்குள்ள என்று கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. ரசூலுல்லாஹ் குகைக்குள்ள போய்த்தாங்க, சுற்றி பார்த்தாங்க ஒரு பொந்தொண்டிருச்சு, எல்லாத்தையும் அழைச்சிட்டாங்க, ஒரே ஒரு துவாரம் ஓட்டை ஒன்று குகைக்குள்ளே இருக்கிறது. குகையிலே வழி இல்லை, உடுப்பேலாம் பிச்சு போட்டாங்க, இனி ஒரு ஒன்றும் இல்லை. சரி, தன்னுடைய பாதத்தை குதியை கொடுத்தார்கள் அடையாக அந்த துவாரத்திற்கு, தன்னுடைய குதியை அடையாக கொடுத்து அதை மறைச்சிட்டாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து எதுவுமே எந்த விஷ ஜந்தும் வெளியே வர முடியாது. அடைச்சிட்டு ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்தீக் நாயகமும் தோழர் சாஹிபு என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய லிசாஹிபி அவங்களோட தோழர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மடியிலே சாய்ந்தார்கள். அபூபக்கராய் இருக்காங்க, ரசூலுல்லாஹ் மடியில் சாஞ்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம், எல்லா மடைச்சு குகை அந்த வாசல் அந்த துவாரத்திற்கு மாத்திரம் தனது குதியை முட்டு கொடுத்து அடை கொடுத்து இருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே கண்ணீர் வந்து விழுகிறது. முழித்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொழுது முழித்த பொழுது பார்த்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேட்டாங்க, அபூபக்கரே ஏன் அழுகிறீர்கள்? அப்ப சொன்னார்கள், நாயகமே நான் இவ்வாறு குகையை சுத்தம் செய்தேன், ஆனால் ஒரு துவாரத்தை அடைப்பதற்கு என்னிடத்திலே துணி இல்லாமல் போய்விட்டது, அதனால் எனது பாத குதியை நான் அதற்கு அடையாக கொடுத்திருந்தேன், அதனுள்ளே இருந்து வந்த ஒரு விஷஜந்து பாம்பு எனது குதியை கடித்து விட்டது, அதுதான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த பாம்பு கடித்த இடத்திலே துப்பினார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விஷம் எதுவும் ஏறவில்லை, இறங்கிவிட்டது. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்ற ரெண்டு பேரும் இருக்கின்ற அந்த நேரத்தில் கட கட கடகடண்டு குதிரை சத்தம், ஒட்டக சத்தம் மலையில் கேட்குது. என்ன? காபிரின்கள் வளைத்து விட்டார்கள், சூழ்ந்து விட்டார்கள் மலையின் மேல். சவுர் அந்த போயிருக்கிற மலையின் மேலுக்கே வந்துட்டாங்க. பாருங்க, ரெண்டு பேரும் கோய்க்குள்ள, அபூபக்கர் நாயகம் நிமிந்து இப்படி பார்த்தாங்க, எதிரிட கால் தெரியுது, எங்க குகையினுடைய வாசல், அந்த வாசலுக்கு மேலே எதிரி நிற்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க, அவன் தனது பார்வையை தாழ்த்தினானேயானால் கீழே பார்த்தானண்டா, என்ன எங்களை அவர்கள் கண்டுவிட்டார்கள், கண்டுடுவான்.
கீழ பார்த்தானண்டா போதும், நாங்க தெரியும் உள்ளுக்கு ரெண்டு பேரும் ஒளிச்சிட்டு இருக்கிறது. எப்படியான ஒரு நிலை, எவ்வளவு பயம் வரும். வாளுடன் கொலை செய்வதற்காக வந்திருக்கிறான் எதிரி. அப்ப பயம் வருமா இல்லையா, அச்சம் வருமா இல்லையா? ஏன் இவர்கள்ட்ட எந்த ஆயுதமும் எல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு பேர் ஆக்கல, அவன் புடை சூழல் திரண்டு வந்திருக்கான். அப்ப பயந்து நடுங்கி பயந்தாங்க, கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாவையும் கொண்டு போட்டுருவானுங்களே என்று மாபெரும் கவலைப்பட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பதான் நான் விஷயத்துக்கு வரேன், இதை சொன்ன இந்த சரித்திரத்தை சொன்ன காரணம் என்ன, அப்ப அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல சொன்ன பொழுது, சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தனது தோழருக்கு, இன்னல்லாஹ மஅனா லா தஹ்சன், இன்னல்லாஹ மஅனா, தோழரே கவலைப்படாதீர், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்ப எப்படி சொல்ல முடியும், அல்லாஹ் தங்களோடு இருப்பதை அறிந்தால்தான் சொல்ல முடியும். அறியாம சும்மா சொல்ல முடியுமா, சும்மா சொல்ற டைம் அது இல்லை. அப்ப அல்லாஹ்வை எவ்வளவு அறிந்திருந்தார்கள், அல்லாஹ் தங்களோடு இருப்பதை அறிந்துதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சொன்னதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர், நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். இது அவங்க ஆலமுல் ஆலமீன் பில்லா, உலகத்தார் அனைவருக்கும் மாபெரிய அறிஞர், அல்லாஹுவை கொண்டு மிகவும் அறிந்தவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன், அதே சம்பவம் போல ஒரு சம்பவம் நடக்கிறது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், ரெண்டு பேரும் அல்லாஹ் சொல்கிறான் போங்க பிரானுடைய கோட்டைக்குள் போய் அவனுக்கு நல்ல உபதேசத்தை சொல்லுங்க, கொஞ்சம் கனிவா சொல்லுங்க, நீங்கள் அந்த உபதேசத்தை அவனுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவன் கேட்பான், கேட்காவிட்டால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ் என்ன சொல்றான், மூசா நபிக்கும் இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான், قال لا تخافا இன்னி மஅகுமா அஸ்மஉ வரா. ஆரம்பத்தில் கோட்டைக்குள்ள ரெண்டு பேரும் போகணுமென்றோன்ன மூசா நபி அவங்க என்ன சொன்னாங்க, இறைவா இந்த கோட்டைக்குள்ள போய் அவனோட பேசுவதற்கு கூட எனக்கு கொஞ்சம் திக்குவாய், பேசிக்கவும் முடியாது தெளிவாக கொள்கைகளை. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அனுப்புகிறான் அல்லாஹ்வுத்த, ரெண்டு பேரும் போங்க, போய் நல்ல வார்த்தைகளை இனிமையாக அவனிடம் பேசுங்கள், பேசி போட்டு இவளுக்கு ஒரு ஆறுதல், இவ பயப்பட்டா, பயம் வருது யாருக்கு, மூசா நபிக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேருமே நபிமார்கள், மூசா நபி அவர்கள் ரசூல், அப்ப ரெண்டு பேருக்கும் பயம் வந்தவன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், இன்னி மஅகுமா, நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன், அஸ்மவாரா, உங்களோட இருந்தே என்ன நடக்கிறது என்பதை கேட்கிறேன் பார்க்கிறேன். அல்லாஹ் சொல்றான் இப்போ ரெண்டு பேருக்கு என்ன சொன்னான் அல்லாஹ், இன்னி மஅகுமா, நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா, கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் நான் இருக்கிறேன் அல்லவா, பயப்படாதீர்கள் என்று சொன்னான். ஆழமான விஷயம் உள்ள வசனம் சுருக்கமாக சொல்வதாயிருந்தால், அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னே அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ மஅனான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த இல்மும் இந்த அறிவு இன்னனி மாக்குமான்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கும். அப்ப மூசா நபிக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அதுவரை அது என்ன செய்யுது,
அப்ப அல்லாஹு தஆலா நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று தானே சொன்னார்கள், அறிந்திருந்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன உதாரணம் தான் அது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அறிஞர் இருக்கிறார்களா? அதான் ஆலமுல் ஆலமீன் என்று சொல்லு. ஏன் அப்ப ஆலமுல் ஆலமீன் என்றா? அப்ப அல்லாஹ் யாரு? அல்லாஹ் தான் முற்றும் அறிந்தவன். அவன் எதை அறிந்தானோ அதை தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டான், அதை அறிவிச்சிட்டான். அவன் மறைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய ரப்பு தன்னுடைய கையை எனது நெஞ்சிலே வைத்த பொழுது எல்லா உலகங்களிலும் உள்ள சகல அறிவுகளையும் சிறுகளையும் நான் அறிந்து கொண்டேன், அவனுடைய கையின் குளிர்ச்சியை எனது நெஞ்சி உணர்ந்தது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்றாங்க இல்லையா? அப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சகல அறிவு ஞானங்களையும் ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். அதனால் தான் சொன்னான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எனக்கு அறிவை அதிகமாக்கென்று கேளுங்கள் நாயகமே என்று சொன்னான். கேட்க முடியுமா? யார் அறிவை அதிகமாக்கென்று கேட்கணும்? அறிவு அதிகமா இருக்கிறவர் தான் அறிவை அதிகமாக்கு அதிகமாக்கு அதிகமாக்கென்று அவர் அப்படியே மேலே போயிட்டே இருப்பார். மாபெரியா அதனால் தான் குர்ரப்பி ஸிதனி இல்மா, எனக்கு அறிவை அதிகமாக்கு அதிகமாக்கு அதி. அப்ப அதிகமாக்கண்ட அல்லாஹ் சொல்லி கொடுக்கான், குல் நீங்க சொல்லுங்க கேளுங்க எனக்கு அதிகமாக்கடா. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹு தஆலா அறிவை அதிகமாக்கண்டு கேளுங்கன்னு அல்லாவே சொல்லி கொடுக்கான்டா, அப்ப அல்லாஹ் அதிகமாக்காமையா இருப்பான் இல்லையே? அந்த அதிகத்தின் அளவு யாராலும் கணிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க சகலதையும் அறிந்தவர்கள் தான். அதனால்தான் முக்காலத்துக்கு நபி அவங்களை அனுப்பினான். கியாம நாள் வரை வரைக்கும் உள்ள செய்தி ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் அதான் நடக்கும். அதற்கு முழு ஆதாரம் என்ன? அல் குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வழங்கி விட்டான். அல் குர்ஆன்ல எந்த கார் இருளில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அது எங்கே இருக்கிறது? தெளிவான அந்த வேதத்திலே இருக்கிறது. என்ன நடக்கும்? எந்த இலை எப்பொழுது உதிரும் எப்பொழுது முளைக்கும் சகல விஷயங்களும் எங்க இருக்கு? அல் குர்ஆன்ல இருக்கு. அப்ப அதே ரசூலுல்லாஹ்க்கு வழங்கிட்டானா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? சகல இல்மு ஞானங்களையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கற்றுக் கொடுத்து விட்டான். அதிலே சந்தேகம் கிடையாது. அத்தகைய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் நாங்கள் அவர்களுடைய மீலாதை சிறப்பிப்பதற்காக நாங்கள் இப்படி மஜ்லிஸ் அமைச்சு அவர்களுடைய புகழை பாடி வருகின்றோம். இது நாங்கள் செய்கிற விஷயம். ஏன் எந்த ஆதாரத்தில் செய்கிறீங்க? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று மஸ்ஜிது நபவி அவர்களுடைய பள்ளி வாசலில் மதீனாவில் தன்னை புகழ்ந்து பாடுகின்ற, தன்னை பெருமைப்படுத்தி பாடுகின்ற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிம்பர் அமைத்து கவி பாடச் சொல்லி அவருக்கு துவாவும் செய்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸிலே வருகிறதல்லவா, அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வலஅ லி ஹஸ்ஸான் இப்னு சாபித்தின் மிம்பரன் ஃபில் மஸ்ஜித் ஃபகான யுனாஃபிஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் யுஃபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وقال رسول الله صلى الله عليه وسلم ايد حسان بروح القدس كما نافع عن نبيك. எப்படி துஆ கேட்டிருக்காங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளி வாயலில்
ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபிக்கு மிம்பர் மேடை அமைத்து கொடுத்தார்கள் போட்டார்கள். فَكَانَ يُنَافِهُ عَنْ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَوْ يُفَاخِرُ عَنْ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ رَسُولُ اللَّهِ புகழ்ந்து பெருமைப்படுத்தி சங்கைப்படுத்தி கவி பாடுவார். وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَيِّدْ حَسَّانَ بِرُوحِ الْقُدُسِ அல்லாஹ்வே துஆ கேக்கங்க. இறைவா நீ ஹஸ்ஸானுக்கு ரூஹுல் குதுஸ் என்ற உன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு உதவி புரிவாயாக என்று துவா கேட்கிறார்கள். கமா நாஃபஹன் நபீக, உன்னுடைய நபியை புகழ்வது போல், உன்னுடைய நபியை அவர் புகழ்ந்து பாடுவது போல் நீ ஜிப்ரீல் மூலம் அந்த ஹஸ்ஸானுக்கு உதவி செய்வாயாக, அவரை தரிபடுத்தி வைப்பாயாக என்று துவா கேட்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாஃபஹ என்ற யுன்ஷிது ஷஅர அலைஹி, ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து கவி பாடுற. ஐ எது குரு மஃபாஹிரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபலாஇலஹு, ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மாலை பாடுவதுதான், வேற அர்த்தம் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு உதவி செய்யுங்க என்றா என்ன அர்த்தம்? அக்பரன் நபி, அதே ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அக்பரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யகூனு முஈனல் லி ஹஸ்ஸான பில்ஹாமிஹி லில் ஹக்கி வஸ்ஸவாப். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த கொண்டு இறைவா நீ அவருக்கு உதவி புரி என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களே துவா, அதனுடைய அர்த்தம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யகூனு முஈனல் லி ஹஸ்ஸான் பில்ஹாமிஹி, எது உண்மை எது சரி எது ஹக்கு என்ற விவரத்தை இல்ஹாம் மூலம் ஹஸ்ஸான் சாபித்துக்கு அறிவித்து கொடுக்கின்ற விஷயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதவியாளராக இருந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வதாலிகத்தை வால முத்தத்தி மா யுஃபாஹிரு ஹஸ்ஸான், இந்த இல்ஹாம் அவங்களுக்கு எவ்வளவு காலம் வரைக்கும் இருந்தது? திவால முத்தத்தீமா யுஃபாஹிர், அவங்க ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லா புகழும் காலமெல்லாம் இந்த உதவி ஜிப்ரீலிலிருந்து ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சு இல்ஹாம். அப்ப அவங்க பாடின கவி இல்ஹாம், வஹி என்று சொல்ல முடியாது, அது நபிமார்களுக்கு மட்டும் சொந்தமானது. அப்ப இவங்கள் பாடின கவி அவர் மனசில் கற்பனையில் பாடினதா? கற்பனையாது, இல்ஹாம். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதிப்பாக்கி கொடுத்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. அப்ப ஒரு கட்டத்தில் இந்த ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பத்தி சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பேர் முறையிட்டாங்க. ஆயிஷா நாயமே, இந்த ஹஸ்ஸான் வந்துட்டு உங்களை பற்றி அவதூறு பேசுகிறார் என்று முறையிட்டாங்க. இப்போ இன்றைக்கு நம்மளோட பெண்கள்கிட்ட அப்படி போயிடுச்சுன்னா, இப்போ நாம் எல்லாரும் தௌஹீத்வாதிகள், இப்போ ஒருவரை பற்றி மோசமாக சொன்னால் உங்களை பற்றி மோசமாக கழிக்கிறன்றவுன்னா எப்படி கோபம் வரும்? ஆயிஷா நாயகம் அப்படி கோபப்பட்டார்களா? இப்போ காலத்து ஆயிஷா, அப்போ அவங்க சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஸ்ஸான் உங்களை பற்றி அவதூறு பேசுகிறார் என்று சொன்ன பொழுது, இன்னில அர்ஜு ஐ யுதுஹிலஹுல்லாஹுல் ஜன்னத்தை, அல்லாஹ் நான் நிச்சயமாக விரும்புகிறேன் அல்லாஹு தஆலா அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பவனும் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். காரணம் என்ன தெரியுமா? அவங்க தண்ட நாவால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா நான் சொல்கிறாங்க, உங்களை பற்றி அவதூறு கதைக்கார் இந்த ஹஸ்ஸானும் சேர்ந்துக்கிட்டு என்று சொன்னதுக்கு, அப்புறம் ஆயிஷா நாய் பாருங்க எவ்வளோ பெருந்தன்மை உடையவர்கள். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவாப்பா. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாவை புகழ்ந்து பாடின தன்னுடைய நாவால் அந்த புகழை சொல்லி காட்டுறாங்க. ஒன்றை மட்டும் எப்படி அலைசல் தாயில் அவங்க சொல்லலையா? ஃபஇன்ன அபி வவாலிதஹு வஅயிரலி லிஅயிரலி முஹம்மதிம் மின்கும் வஃபாஉ, இப்படி சொல்லலையா ஹஸ்ஸான்?
ஃபின்ன அபி என்னுடைய தந்தை என்னுடைய தாய் அவருடைய பெற்றோர்கள் வயிறுலி நான் என்னுடைய நப்சு இந்த உடல் லயிறுலி முஹம்மதின் மின்கும் வஃபாஉ அவை அனைத்தும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணம் என்று பாடின மனுஷன் அல்லவா அவரை அகோகிக்கிறான் என்று சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த புகழ் பாடி ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க அதற்கு பிறகு பள்ளியில இருந்து கொண்டு செய்துனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கூட இருக்காங்க அந்த டைம்ல அந்த சஹாபாக்களை வச்சுட்டு திருப்பி பாடுறா ரசூலுல்லாஹ் ஆயத்தோட மௌத் ஆயிட்டாங்க பள்ளிக்குள்ள அந்த வழியால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் வந்த உடனே பள்ளிக்குள்ள ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களை ஒரு பார்வை பார்த்தார்கள் கோபமாக பார்ப்பது போல் பார்த்தார்கள் என்ன வேலை செய்கிறாய் பள்ளிக்குள் கவி பாடுகிறீரா பள்ளிக்குள் என்று கேட்பவர்களாக பார்த்தார்கள் அப்ப அது அறிஞ்ச ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் அது ஹதீஸ்ல வருது விளக்கமாக சொல்ல டைம் இல்லை அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கின்றேனே கவி கவிதை இந்த பாடல் இந்த மௌலிது உமரே உங்களை விட சிறந்தவர்களான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் பாடியது இதற்கு இதோ இருக்கின்ற அபு ஹுரைரா சாட்சி அபு ஹுரைராவே சாட்சி சொல்கிறீரா நாம் என்றார்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹால ஹயாத்திலே அவர்கள் இருக்க பாடினார்கள் அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போயிட்டாங்க அப்ப ஹயாத்திலையும் பாடினாங்க மௌத்திலையும் மௌலிது ஓதினாங்க மௌத்தானதின் பின்னும் ஓதினார்கள் என்பதற்கு இதுதான் ஆதாரம் இதைவிட என்ன ஆதாரம் வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே கிடைப்பதற்கரிய சபை உலகத்தில் ஐநா சபை இருக்கிறது ஜெனீவா அந்த சபை இருக்கிறது பாராளுமன்றம் இருக்கிறது இதிலெல்லாம் போய் அமரணும் இதிலெல்லாம் போய் கலந்து கொள்ளணும் அந்த இடத்துக்கு இதிலெல்லாம் ஒன்றுமில்லை அவை எல்லாவற்றையும் விட ஜெனீவா கூட்டத்தை விட ஐநா சபையிலே இருக்கின்ற அந்த சபையிலே இருப்பதை விட பாராளுமன்ற மெம்பராக இருப்பதை விட இந்த ரசூலுல்லாவினுடைய சபையில் இந்த வந்து இருக்கமே இதனுடைய பெருமதி நாளை மறுமையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலேதான் எங்களுக்கு புரியும் இந்த நிமிடங்கள் இந்த நேரங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் கழித்த இந்த நேரங்கள் மாத்திரம்தான் ஒரு ஹக்கில் ஒரு நன்மையில் கழித்ததாக ஆகும் ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுகின்ற சபை இதற்கு நிகரான ஒரு சபை இந்த உலகத்திலே கிடைக்க முடியாது எங்குமே கிடைக்காது அப்படியான புனிதமான இந்த சபைக்கு நாள்தோறும் நாங்கள் வந்து கலந்து அந்த சபையை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அதற்காக எங்களால் முடிந்த உதவி ஒத்தாசைகள் அனைத்தையும் நாங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் வாஹுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ